ஸ்ரீ குருப்பியோ நமகா. ஹரிஹி ஓம். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். 2021 பிப்ரவரி மாத ராசி பலன்கள் கடக ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை 4ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 4 வரைக்கும் 4 கிரக சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் சனி குரு. இந்த 4 கிரகத்துல பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா சனி இருந்தா தனித்தனியா இருந்தா கெடுபலன்களை தருவாரு. ஆனா சூரியனோட இந்த மற்ற 3 கிரகங்கள் சேருகின்ற காரணத்தினால உங்களுடைய பார்ட்னர்ஷிப், அதாவது பிசினஸ் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ், கூட ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போறது இந்த மாசம் 12ஆம் தேதி வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, சூரியனோடு சேருகின்ற எந்த கிரகமும் கெடுபலன்களைத்தான் அதிகமாக தரும், அஸ்தங்கிதம், அதாவது அது மறையறதுனால. அதனால சூரியனுடைய கெடுபலன்கள் அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் வந்து மற்றவனை கெடுப்பாரு, 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 7ஆம் இடத்துல களத்திரஸ்தானத்தை கெடுப்பாரு. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி இருக்கும், வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், உங்க வாழ்க்கை துணை ரொம்ப கோபமா இருப்பாங்க. அதனால சில மனஸ்தாபங்கள் அதிகரிக்கிறதுக்கும் மனசு சங்கடப்படுற மாதிரி வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்துவதற்கும் அவங்க காரணமா இருப்பாங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் 5ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி ராத்திரி 5ஆம் தேதி காத்தாலைக்குள்ளார புதன் 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதாவது 8ஆம் இடத்துல இருந்து பின்னோக்கி நகர்ந்து 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதனால முதல் 5 நாட்கள் உங்களுடைய வார்த்தைகள்ல நல்ல புத்திசாலித்தனமா பேசுவீங்க. அதுக்கப்புறமா வார்த்தைகள்லாம் ரொம்ப உக்ரமா இருக்கும், கோபம் ஜாஸ்தி வரும். அதே சமயம் தொழில் ரீதியான விஷயங்கள், வேலை ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்துற மாதிரி சில செய்திகள் உங்களுக்கு வரும். தொழில் ரீதியான விஷயங்கள்ல உடன் பணிபுரிபவர்கள்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு அபிஷியல் டென்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமா இருப்பாங்க. இப்படி சங்கடங்கள் உள்ள மாதமாக முதல் 12 நாட்கள் இருக்கும். 12ஆம் தேதி ராத்திரி சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு 13ஆம் தேதியில இருந்து பார்த்தோம்னா அப்படியே டோட்டல் சேஞ்ச். உங்களுக்கு எல்லாருமே முதல் 12 நாட்கள் வந்து உங்களை எல்லாரும் கரிச்சு கொட்டின் இருந்தவா அத்தனை பேரும், அதாவது திட்டின் இருந்தவா அத்தனை பேரும் உங்ககிட்ட வந்து பொட்டி பாம்பா அடங்கி பேசுவாளே தவிர உங்ககிட்ட எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். 7ஆம் இடத்துல இருக்கிற சனி மட்டும், அதாவது அந்த 4 கிரகங்கள் புதன் சுக்கிரன் குரு சனி ஆகிய 4 கிரகங்கள் 12ஆம் தேதிக்கு மேல அவ இருப்பா 7ஆம் இடத்துல. அதுல சனி மட்டும்தான் சில சங்கடத்தை கொடுப்பாரு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி அப்படிங்கிறது வந்து உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுப்பார்கள் உங்களுடைய நட்பு வட்டத்தில். உடன் பணிபுரிபவர்கள்ல உங்களை விட வயசானவங்க கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சாபூத்தா பேசி தாஜா பண்ணி அவங்கள சங்கடப்படுத்தாம மனசு கோணாம பாத்துக்கிறது உங்களுடைய கடமை. மற்றபடி இந்த மாச பிற்பகுதி உங்களுக்கு நன்மையை தந்து தொழில் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் இவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி ராகுவோட சேர போறாரு. 10ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் அவருடைய 4ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தாரு. அதனால உஷ்ணமான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படும். நீங்க கொஞ்சம் உஷ்ணமா இருப்பீங்க, நீங்க கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க, கோபம் ஜாஸ்தி வரும். இந்த 22ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு உஷ்ணமான சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா அவருடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு போகும்போது வார்த்தைகள்னால குடும்பத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், பண பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு, அதாவது கடகராசிக்கு 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் சூரியனின் பார்வை வர்றதுனால உங்க வார்த்தை ஒவ்வொன்றும் நெருப்பு கோலமா இருக்கும். அதனால கொஞ்சம் உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பேசிக்கிறது நல்லது. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு உஷ்ணமான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படும். அதே சமயம் பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு
இடுப்பு பகுதியில அந்த மாசாந்திர பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு மாத பிற்பகுதியில வாய்ப்புகள் வருது. அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உங்களுடைய மாதாந்திர சைக்கிள் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அது சம்பந்தப்பட்ட மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் பெண்களுக்கு மாத பிற்பகுதியில அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அஞ்சாம் இடத்த செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போறாரு ராகுவோட சேர்ந்து. அதனால நல்லதுதான் நடக்குமே தவிர கெடுபலன்கள் கிடையாது. ஏன்னா அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை வந்துடும் 22ஆம் தேதிக்கு மேல. அதனால இந்த மாசம் குழந்தை பாக்கியம், குடும்ப வளர்ச்சி, பிராஜினிங்கிறது வந்து உங்களுடைய சந்தான பிராப்தி, இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த மாச பிற்பகுதியில நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு மாத பிற்பகுதியில வாய்ப்பு வருது. வயதானவர்கள், அதாவது வயது முடியாம ஒரு 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல இருக்கிற வயசான பெரியவர்கள், அது தாத்தா பாட்டின்னு சொல்லலாம், இல்ல உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க அப்பா அம்மாவே, இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனாலையும், உங்க ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனாலையும் உடம்புல ஒரு விதமான அசதி அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உடம்புல வந்து ஒரு அசௌரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது. நெஞ்சு பகுதியில, மார்பு பகுதியில சளி போன்ற தொந்தரவுகள்லாம் இந்த மாசத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். குளிர்காலம் குறைஞ்சு போச்சே சார் அப்படின்னு கேட்பாள். குளிர்காலத்துலதான் சளி தொந்தரவு வரணும்ட்டு இல்ல, உஷ்ணத்திலையும் வரும், உஷ்ணத்தினாலும் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் பெரிதாக பாதிப்புகள் இல்லாட்டினாலும் அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படும் மாதமாக வயதானவர்களுக்கு இருக்கும். கடல் கடந்து இருக்கிற குடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற, இல்ல அங்க வேலையில இருக்கிற கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாசம் கூட ஒர்க் பண்றவங்களால சில சங்கடங்கள் ஏற்பட, சில பேக் ஸ்டாபிங் சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதோ, அவர்களுடைய தவறை கண்டுக்காம போறதோ அப்படி எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு இப்போது அவசியமான ஒன்று. அவங்க தப்பு பண்ணா எப்படி சார் தடுக்காம இருக்கிறது, கபடிக்கு எதிராக பண்றாங்களே அப்படின்னா அதை வந்து உங்க பேர் வெளியில தெரியாத மாதிரி ஓப்பனா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க அப்படியும் பட்டும் படாமலும் இருக்க முயற்சி பண்ணினா உங்களுக்கு கெட்ட பேர் வராம, உங்களுக்கு அனாவசிய மனக்குழப்பம் வராம இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மாத முற்பகுதியில பணவரவு சுமாரா தான் இருக்கும், பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆனா மாத பிற்பகுதியில, அதாவது 12-13 தேதிக்கு மேல 2ஆம் இடத்திற்கு சூரியனின் பார்வை, சுக்கிரனின் பார்வை மற்றும் 22ஆம் தேதிக்கு மேல செவ்வாயின் பார்வை வருகின்ற பொழுது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பணவரவுகள் ஏற்படுறது, தந்தையாரிடமிருந்து பணவரவு ஏற்படுறது போன்ற விஷயங்கள்லாம் வரும். அரசாங்க வழியில உங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட் ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வருது, இல்ல உங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் வரணும் அப்படின்னா அந்த ரீஃபண்ட் எல்லாம் மாத பிற்பகுதியில வரத்துக்கு சாத்திய கூறுகள் இருக்கு. இந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு அதிகப்படியாக விளங்குவதற்கும், அதிகப்படியாக நடப்பதற்கும், சங்கடங்கள் உங்களுக்கு குறைவாக நடப்பதற்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா, முதல்ல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு பண்ணாம வேற எந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க எந்த கோயில் வாசல்ல தவமா தவ கடந்தாலும் எந்த விதமான நன்மையையும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தராமல் தடுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணினா, நம்மளுடைய குலதெய்வத்தை ஆசுவாசப்படுத்திட்டீங்கன்னா குலதெய்வ அருளால் மற்ற தெய்வங்களும் துணையாக இருக்கும். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, குலதெய்வம்ங்கிறது வந்து ஒரு உங்க முன்னோர்கள்ல ஒத்தராதா இருப்பாங்க. உங்க முன்னோர்கள்ல உங்க குலத்துல பிறந்த ஒரு பெண் தெய்வமாக இருக்கும். உங்க குலத்துல இருக்கிற பெண்களை சந்தோஷப்படுத்தாமல் வேற எந்த தெய்வத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதனால குலதெய்வத்தை வழிபட்டுட்டு உங்க குலத்துல இருக்கிற பெண்கள், இப்ப இருக்கிற பெண்களுக்கும் நல்ல மனசுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான சௌபாகிய திரவியங்களை வாங்கி கொடுத்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மாதம் சங்கடங்கள் இல்லாத மாதமாக, தனவரவு ஏற்படும் மாதமாக அமைந்திடும். இதற்கு நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு பண்றதை தவிர நீங்க யாரை வழிபட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, பெருமாள் வழிபாடு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். சூரிய நாராயணர் வழிபாடு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். சூரிய நாராயணர்ங்கிறது வந்து சூரியனை மட்டும் இல்ல,
சூரியனாக விளங்கும் நாராயணரையும் சேர்த்து வணங்குவது அந்த நாராயணனை வணங்கி வர அந்த நாராயணனின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்கள் அனைவருக்கும் கெட்டும் என்பதில் ஐயமில்லை.